உங்க ஹஸ்பண்ட் நல்ல திறமைசாலி. அவரு உங்க ரிலேஷன் செண்பகத்தோட கம்பெனியில சம்பளத்துக்காக ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்கல. அவர் இன்னும் டெவலப் ஆகணும், கோடி கூட சம்பாதிக்கணும், காரு பங்களான்னு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். சங்கரன் சார் ஒய்ஃப் நீங்க. உங்க வீட்டில் நீங்களே ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா, மறுபடியும் என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்ற விஷயத்துக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா, ஐ மீன் உங்க புருஷனை சம்மதிக்க வச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்க சார்? நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா நினைச்சேன். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா? மேடம், என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஹஸ்பண்டு, உங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துலதான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா நான் இதை சொல்றேன் சார். எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் வேணா, ஒண்ணு வேணாம். என் புருஷன் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இப்பதான் என் புருஷன் திருந்தி ஒழுங்கா இருக்காரு. மறுபடியும் அவரை ஆடம்பர வாழ்க்கை அது இதுன்னு ஆசை காமிச்சு சாக்கடையில தள்ளி விட்டுறாதீங்க. இருபத்தஞ்சு லட்சம் பணமும் வேணாம், நீங்க செண்பகக்கா கம்பெனியை விட்டு வெளியே வரவும் வேணாம். ஒழுங்கா வேலையை மட்டும் பாருங்க, அது போதும். யாரோட சாபமும் நமக்கு வேண்டாம், யாரு வயலையும் நம்ம விழவும் வேண்டாம். என்னம்மா நீ சொல்ற மாதிரி நான் என்ன போயிருவேன்னு நினைச்சியா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னால் ஆன நஷ்டத்தை வட்டி முதலமா நான் திரும்ப கொடுக்குற வரைக்கும் போக மாட்டேன்னு. 25 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சாலும் நீங்க அங்கதான் வேலை பார்க்கணும். சரிடா செல்லம், நீ சொன்னா அதுக்கு ஒரு அப்பீல் உண்டா? உங்க ஹஸ்பண்ட் ஒழுக்கமா வேலை செய்யறாரு, யார் சொன்னது? பாதி நேரம் என் கம்பெனில தான் வேலை செய்யறாரு. புருஷன் எங்க வேலை செய்யறான், என்ன செய்யறான்னு கூட தெரிஞ்சுக்காம இருக்கியம்மா. சம்பளத்தை ஏத்தி செண்பகம் கொடுத்துருப்பான்னு சொல்றியம்மா, எவ்வளவு ஏத்தி கொடுத்துருப்பா? 1000, 2000 இல்ல 5000. இப்ப வாங்குற சம்பளத்தை அப்படியே டபுள் ஆக்கியா கொடுப்பாங்க? நல்ல யோசனை பண்ணி பாருமா, நான் சொல்றதுல உண்மை இருக்கு. செண்பகத்தை காப்பாத்தணும், அது உங்க கையில தான் இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் உங்க புருஷனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆனா நீங்க மனசு வச்சா முடியும். உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்க புருஷன் துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க குடும்பத்துல விரிசல் வரக்கூடாது. செண்பகம் வாழ வேண்டிய பொண்ணு, தயவு செஞ்சு அவளை நடுத்தருவுல நிறுத்திடாதீங்க. எனக்கு கொஞ்சமாவது உங்க நல்லதுக்காக தாங்க நான் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. சொல்லு. இங்க பாருங்க, நீங்க நேரா போய் உங்க தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி பணம் தொலைஞ்சு போச்சுன்ற உண்மையை சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. ஏண்டே, இது எனக்கு தெரியாதா? என்னமோ பெருசா யோசனை சொல்ல வந்துட்டா யோசனை. ஏய், 1 ரூபாயா 2 ரூபாயாடி? 25 லட்சம் ரூபாய தொலைச்சிட்டு இப்படி முழுசா வந்து நிக்கிறேன். போய்னா அசால்ட்டா நான் தொலைச்சிட்டேன் 25 லட்சம் ரூபாய்னா யார் நம்புவா?
அதுவும் குறிப்பா செண்பக நம்புவாளா? நெக்கி தலை குனிஞ்சி என் தங்கச்சி செண்பகம் முன்னாடி போய் நின்ன. பணம் தொலைஞ்சு போன விஷயத்த உள்ளது உள்ளபடியே உண்மையை அப்படியே நடந்தது சொன்னேன். அதுக்கு என் தங்கச்சி செண்பகம் என்னங்க சொன்னாங்க? மன்னிச்சிட்டாடி, மன்னிச்சிட்டா. அவ எந்த அளவுக்கு நல்லவங்கிறத காட்டிட்டாடி. ஆனா என்னால தான் அவ நம்பிக்கையை காப்பாற்ற முடியாம போச்சு. அவ சொல்றா 25 லட்சம் ரூபா போனா என்னன்னு அதை சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு அவ பதட்டப்பட்டா பாரு. அவ காட்டின பாசம் என் நெஞ்சில் அப்படி ஈட்டி பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கடி உயிரோடு இருக்கும்? ஹஸ்பண்ட் 25 லட்சமா தொலைக்கல, பின்ன தொலைஞ்சு போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு, எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. தேவையில்லாம அதை இதை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உண்மையதான் சொல்றேன், அந்த 25 லட்சமா பணம் எங்கேயும் போல, உங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் மேல சந்தேகமா இருந்தா உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. போலீஸ் விசாரிச்சா கூட உண்மையை சொல்ல மாட்டாரு, ஆனா நீங்க கேட்கற விதத்துல கேட்டீங்கன்னா உண்மையை ஒத்துப்பாரு. அவர் அந்த மாதிரி செஞ்சிருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் உங்க வீட்டுக்காரோட டெக்னிக், பணம் எங்கேயும் போல, வேற எங்கேயும் ஒளிச்சு வச்சுட்டு தொலைஞ்சு போறாம நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க சொல்றத வச்சு எங்க பணம் இருக்குன்னு எப்படி நான் அவர்கிட்ட கேட்க முடியும்? உங்க வீட்டுக்காரர்கிட்ட அண்ணா நகர்ல எப்படி வீடு வாங்கலாம்னு கேட்டு பாருங்க. அவர் மட்டும் உண்மையா சொன்னார்னா நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன். Excuse me. Yes. Hi, Santosh. How are you? நானா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன இங்க? வந்திருக்க மாட்டேன், ஆனா நான் வர வேண்டிய சூழ்நிலைய நீங்க தான் உருவாக்கி இருக்கீங்க. நானா? என்ன சொல்றீங்க? நான் தான் வேலை வேண்டான்னு ஒதுக்கி இருக்கல, அப்புறம் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சந்தோஷ். எது சார் நல்லது? என்கிட்ட கேட்க வேண்டியத என்கிட்ட தான் கேட்கணும. அதை விட்டுட்டு என் மாமனார்கிட்ட போய் உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா லட்ச லட்சமா பணம் தரதா ஆசை வார்த்தை காட்டியிருக்கீங்க. அதை கேட்டு என் மாமனாரும் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு என்னை ஏந்தாலும் டார்ச்சர் பண்றாரு. இங்க பாருங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்து டார்ச்சர் பண்றீங்க? நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது ஏன் சார் உங்களுக்கு தப்பா தோணுது? இங்க பாருங்க, எனக்கு யாரும் நல்லது செய்ய வேண்டாம், எனக்கு தேவையானது எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க கான்ஃபிடண்டா இருக்கீங்க, உங்க திறமையை நான் மதிக்கிறேன். நீங்க என் கம்பெனிக்கு வரணும்னு நானும் என் பாட்டை ரொம்ப ஆசைப்படுறோம். உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என் பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் அவளுக்கு துணையாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நீங்க என் கம்பெனியில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ண வேணாம், என் கம்பெனியில் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணாவே போதும். ஏன், ஒரு நல்ல அட்வைசராக இருக்கலாமே. சார், பேசுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்புறது வேஸ்ட்டு. தயவு செஞ்சு என் மாமனாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் வேலைக்கு போகிறது போகாமல் வீட்டில் சும்மா இருக்கிறது அதெல்லாம் என்னோட பர்சனல், அதில் யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் உங்களை மிஸ் பண்ணவே முடியாது. நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் மனசு மாறும், அது வரைக்கும் என் முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னை விட திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னையவே கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி எதுக்காக டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. செண்பகம் கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு உங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் உங்களையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, செண்பகத்தோட கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு உண்மையான காரணம் செண்பகம் தான், நான் இல்லை. எனக்கு கொடுத்த சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். உங்கள் பெருந்தன்மையே நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிறது தான். ஆனா எங்க பிறந்தன்மை உங்களை உயர்த்தி பார்க்கணும். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் உங்க வார்த்தைக்கு இப்பன்னு இல்லை எப்பவுமே கட்டுப்பட மாட்டேன். அதனால உங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அடங்கி நடக்கிற வேற ஒரு நல்ல ஆளா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, முடிவா சொல்றேன், என்னையும் சரி என் மாமனாரையும் சரி எக்காரணத்தை கொண்டு தேடி வரக்கூடாது. நான் வரேன். எஸ்கியூஸ் மீ சந்தோஷ், ஒரு நிமிஷம். இது வரைக்கும் என் பேச்சை யாரும் மீறி பேசினதில்லை. முத முறையா என்னை எதிர்த்து பேசினது நீங்க தான். பட் ஐ லைக் யூ. ஆனா கண்டிப்பா நீங்க என் கம்பெனி வருவீங்க நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரமே மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். சார், என்ன நம்பாதீங்க, அது நடக்காது. என்ன சார், பயந்துட்டீங்களா? பின்ன என்ன சார், இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு மூஞ்சியே காட்டாம பின்னாடி இருந்து முதுக தட்டினா பயப்படாம என்ன செய்வாங்க? இதுக்கே பயந்தீங்க சங்கரன், இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா சும்மா நடுங்கினீங்க போல இருக்க. சார், நாம நிக்கிற இடம் சரியில்லை, நீங்க பேசுற பேச்சும் சரியில்லை. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, சனி எனக்கு பிடிக்க போதா இல்ல உங்களுக்கு பிடிக்க போதான்னு வேற தெரியல. சனி போனோம், தனியா போகாதாமே. அப்படியா சங்கரன்? சார், என்ன சார் பீதிக்கு மேல பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பேதியாக போகுது சார். அப்படிலாம் நடக்கிறதுக்கு நான் விட்டுவேணா? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் யாருமே இல்லாத தனியான இடத்துக்கு வர சொன்னேன். ஐயோ, இதுதான் சார் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம். சும்மா பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா மேட்டரை சொல்ல மாட்டீங்க. என்ன ஏதுன்னு சட்டை போடுன்னு சொல்லுங்க சார். என்னுடைய கம்பெனியும் என் பார்ட்னர் செல்வத்துடைய கம்பெனியும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் பார்வையில சிக்கி இருக்கு. சரி, கூடிய சீக்கிரம் எங்க ரெண்டு பேர் கம்பெனிக்கும் இன்கம் டாக்ஸ் ரைட் வரலாம். ஓஹோ, இவ்வளோ நாளாக நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும். அப்படி நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா நீங்களும் மாட்டுவீங்க. அதனால தான் நாம் இப்போவே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். சார், இப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் ரைடு நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் சார். இதுக்கு போய் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆமாம், நீங்களும் செல்வம் சாரும் ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இப்படி போட்டு வாங்குறதுல சங்கரனை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எனக்கு தெரியும், இல்லீகல் பிசினஸ் பண்ணலனா சங்கர் நாங்க எதுக்காக கூட வச்சுக்கணும்? குத்தி காட்டுறதுக்கும் சிவா சார மிஞ்சி ஆளே இல்ல சார். இப்படி எனக்கு போட்டியா நீங்களும் உங்களுக்கு போட்டியா நானும் பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சாரி சார், நான் இப்ப சீரியஸ் ஆயிட்டேன், விஷயத்த சொல்லுங்க. ரைடு வரதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இந்த பிளாக் மணி, இதெல்லாம் நம்ம பதுக்கி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு நம்பகமான இடம் வேணும். திடுதுப்புன்னு இப்படி கேட்டா எப்படி சார்? இருந்தாலும் நீங்க என்ன நம்பிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நம்ம பதுக்க போற பணம் எவ்வளவு இருக்கும் சார்? சங்கரன், என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, எத்தனை தடவை சொல்றது? நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. பதுக்கி வைக்க நம்பகமான இடம் இருக்கா இல்லையா? சார், இருக்கு சார், ஏகப்பட்ட இடம் இருக்கு. அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னா தானே அதுக்கு ஏத்த மாதிரி இடத்தை நான் காட்ட முடியும். சார், முதல்ல என்ன நம்புங்க சார். இந்த டோரி கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பாக்காதீங்க சார், சந்தேகமாவே பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சீரியஸ் டேஜ்ல எல்லாம் நான் விளையாட மாட்டேன் சார். நீங்க அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க, உங்க பணத்துக்கும் இடத்துக்கும் நான் கேரண்டி, போதுமா? சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ், பிளாக் மணி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடி தேரும். அடேங்கப்பா, 5 கோடியா? ஏன் சார், நான் செலவுக்கு ஒரு 5 பத்து கொடுங்கன்னு கேட்டாலே கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்க? எப்படி சார் இப்படிலாம்? என்ன மாதிரி பல பேர் வயிற்றுல அடிச்சு வச்ச பணம் தானே சார் இது? காமெடி பண்ணதீங்க சங்கரன். என் பார்ட்னர் செல்வம் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். இது என் கௌரவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பெரிய கௌரவம் புண்ணாக்கு கௌரவம் போங்க சார். எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு பதுக்கி வச்சு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்களா சார்? இப்போ அந்த பணத்தால தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கு. விட்டா நீங்களே எங்களை காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. ஐயா, என்ன சார் நீங்க அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் சார். உங்க தயவும் செல்வ சார் தயவும் எனக்கு என்றைக்குமே வேணும் சார். பணத்தை எங்கே பதுக்க போகிறோம் சார்? என் ஃப்ரெண்டு சுகுமாரன்னு ஒருத்தர் இருக்கான்,
லோக்கல்னா லோக்கல், பக்கா லோக்கல். பார்க்க பிச்சைக்கார மாதிரி பக்கி மாதிரியே இருப்பான் சார். ஒரு டஞ்சனான குடோன்ல தான் தங்கியிருக்கான். அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். நான் என்ன சொன்னாலும் கேட்பான், என் பேச்சை மீறவே மாட்டான். நாம என்ன பண்ணுவோம், இந்த ஃபைலையும் அந்த பணத்தையும் நல்ல பெரிய மூட்டையா போட்டு கட்டி அந்த குடோன்ல எங்கேயாவது ஒரு மூலையில போட்டுட்டோம்னு வைங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. எப்படி என் ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க ஃப்ரெண்டு நம்ம துரோகம் பண்ணிட்டா என்ன பண்றது சார்? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா போதும், நமக்காக உயிரே கொடுப்பான் சார். அப்போ நான் அவனை பார்க்கணுமே. ஏன் சார்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? எல்லாத்தையும் மூட்டையா போட்டு என் கையில கொடுங்க, நான் கொண்டு போய் பக்காவா பதுக்கி வச்சிடறேன். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், போதுமா? போக்குவரத்து செலவுக்கு மட்டும் நம்மளை கவனிச்சா போதும். இல்ல சங்கரன், உங்க ஃப்ரெண்ட நான் பார்க்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம மூட்டையை பதுக்கினது பின்னாடி நான் அடிக்கடி போய் செக் பண்ணணும். எனக்கும் செல்வத்துக்கு உள்ள டீல் வேற. செல்வம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை விட என் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் அவ்வளோ அஜாக்கிரதையாக விட்டுட முடியாது. ஓகே சார், உங்கள் பணம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல, நான் காட்டுறேன். சரி, என்னைக்கு போகலாம்? நாளைக்கு. ஏன், இன்னைக்கே இப்போவே? சார் அவசரப்படாதீங்க சார், 5 கோடி தைரியமாக இருங்க சார், நான் இருக்கல்ல. சரி, நான் கிளம்புறேன். செல்வத்துக்கிட்ட இந்த விஷயமா பேச வேணாம். ஓகே ஓகே, நான் பார்த்து நான் வரேன். நீயும் செல்வமும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. 5 கோடி ஏன் பாதுகாப்புல? சங்கரா, இவங்க ரெண்டு பேருக்கும் போடுடான் நாமத்தை.